ரகசிய சம்பவம் நிறைந்த கதை கொடும் மாய மந்திரம் உறைந்த கதை கடும் மர்மமும் திகளும் கலந்த கதை தூய காதமலரும் கதை வீரமும் தீரமும் விளையும் கதை ராஜகுமாரி சந்திரமுகியை பற்றி ரகசியம் தெரிந்துவிட்டால் பிறகு நம் கரங்களில் எதுவும் இருக்காது. அதோடு நம் செயல்களுக்கும் தடையாக இருப்பார். புவன் சிங்கிற்கு எக்காரணம் கொண்டும் இது தெரியக்கூடாது. சிறைச்சாலையில் கைதியாக இருக்கும் அந்த பெண்தான் ராஜகுமாரி என்பது. இந்த திட்டத்தில் நமக்கு உதவி புரிய குசுமியால் மட்டுமே முடியும். சரி, இந்த குசுமி எங்கே? மாமையும், நான் குசுமியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்துவிட்டேன். இவள் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறிவிடுங்கள். மகாமகி, நீ எங்கள் வேலையை முடிக்க மாட்டாயோ? எனவே வேறு வழி இல்லாமல் மகாராஜாவிற்கும் புவன் சிங்கிற்கும் உன் ரகசியத்தை கூற வேண்டியிருக்கும். இல்லை அரசே, தாங்கள் அப்படி எதுவும் செய்ய வேண்டாம். அரசே, நான் தங்களின் ஒவ்வொரு விஷயமும் கேட்க தயாராக உள்ளேன். ஆனால் அது வந்து தாங்கள் என்னை பற்றிய ரகசியத்தை வெளியே தெரிவிக்க வேண்டாம். அப்படி தெரிந்தால் என்னை கொன்று விடுவார்கள். உனக்கு உன் உயிர் மீது ஆசை இருந்தால் எங்கள் வேலையை ஏன் முடிக்க மாட்டேன் என்கிறாய்? அரசே, தாங்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு வேற ஏதேனும் கொடுங்களேன். எதற்காக கூறுகிறேன் என்றால், அந்த பூவை தேடுவது என்பது கடினமான வேலை என்பதால் காலதாமதம் ஏற்படும். அதோடு நான் தங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், எனக்கு அந்த பூவானது கிடைத்தவுடன் நான் தங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அதோடு தாங்கள் இப்பொழுது என்னிடம் கொடுக்கும் வேலையை நான் உடனடியாக முடித்து தருகிறேன். அப்படியென்றால் குசுமி கூறுவது தவறு ஒன்றுமில்லை. மகாமகிம், இப்பொழுதே இவரிடம் அந்த மூன்று கேள்விகளையும் கேட்டுவிடுங்கள். நமது ராஜ்யத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடமானது நீங்கிவிடும். நாகராஜா, நீ அந்த மூன்று கேள்விகளை குசுமியிடம் கூறவில்லையா? அவளுக்கு புரிய வைத்து அழைத்து வந்ததாக நான் நினைத்தேனே. எமக்கு என்ன வேண்டும் என்று நீயே அவளிடம் கூறு. குசுமி, மகாமகிம் கூறியபடி ராஜகுமாரி சந்திரமுகியிடம் சென்று ஏதேனும் மூன்று கேள்விகளை கேட்க வேண்டும். ஆனால் அதற்கான பதிலை அவரால் கூற முடியாது. அதனால் அரசருக்கு தெரிந்துவிடும். அதனால் சிறைச்சாலையில் இருப்பவள் இளவரசி சந்திரமுகி அல்ல என்பது, வேறு எவ்வளவு ஒருத்தி என்பதும் தெரிந்துவிடும். அரசே, இது எனக்கு மிகவும் சுலபமான காரியமாயிற்றே. இப்படிப்பட்ட மூன்று கேள்விகள் அல்ல, 30 கேள்விகளை என்னால் தேட முடியும் அரசே. ஆனால் இதற்காக எனக்கு சற்று கால அவகாசம் தேவை. எவ்வளவு கால அவகாசம் தேவை? எவ்வளவு கால அவகாசம் வேண்டும் என்று கூறு. நான் மகாமகிம் அவர்களிடம் கேட்டு உனக்காக ஓரிரு நாட்கள் வாங்கி தர முடியும். ஆனால் அதற்கும் மேலாக என்னிடம் நேரம் கேட்க கூடாது. போதும் அரசே, போதும். என்னால் அதற்குள் முடித்துவிட முடியும். நான் எப்படிப்பட்ட கேள்விகளை யோசித்துக் கொண்டு வருவேன் என்றால், அந்த ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் தன்னைத்தானே மறந்து விடுவார். தாங்கள் கவலையின்றி இருங்கள் அரசே, எனக்கு என் உயிரை மிகவும் பிடிக்கும். நான் வருகிறேன். நான் செல்லட்டுமா? ஆம், நீ செல்லலாம். நீ இந்த திட்டத்தை பற்றி யாரிடமாவது கூறினால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். மகாமகிம், குசுமியை பார்த்த பிறகு எனக்கு ஒன்று தோன்றுகிறது. ராஜகுமாரி சந்திரமுகி என்று கூறிக்கொண்டிருப்பவள் பொய்யானவள் என்று நிரூபிக்க முடியும். அதன் பிறகு மகாராஜா அவர்கள் அவருடைய மகளை தூக்கிலிட்டு கொன்று விடுவார். நிச்சயம் கொன்று விடுவார். நாகராஜா, நீ கூறியபடி நடந்துவிட்டால் இந்த ரூப் நகரில் இருக்கும் அனைவரையும் விட நீ புத்திசாலி என்று மதிப்பேன். அது மட்டுமல்லாமல் உனக்காக ஒரு சிறப்பு பரிசும் தருவேன். ஆகையால் இப்போதே நீ செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். மகாமகிம், தாங்கள் சிறந்தவர், தாங்கள் மிகவும் சிறந்தவர். இப்பொழுது வாருங்கள், அந்த முதியவர் பூன்சிங் அவர்களை முட்டாளாக்கி விடுவோம். அதோடு நம்முடைய இந்த மூன்று கேள்விகளால் அவரை மடக்கிவிட வேண்டும்.
ஆம் நாகராஜா வா செல்வோம் செல்வோம் சிங் அவர்களே, எதையோ பலமாக சிந்திக்கிறீர்கள் போல இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான வேலையாக தான் இங்கு வந்தோம். கூறுங்கள், அது என்ன வேலை? தாங்கள் அந்த இளம் பெண்ணை சந்திக்க சென்றீர்களாமே. தான் தான் ராஜகுமாரி என்று அவள் கூறிக்கொள்கிறாளாம். ஆம், அவள் யார் என்று தெரிந்து கொள்ள யாம் விரும்பினோம். தங்களுக்கு என்ன தோன்றுகிறது, அந்த பெண் ராஜகுமாரி சந்திரமுகியா இல்லையா? ஆம், எமக்கு என்னவோ அவள் ராஜகுமாரி சந்திரமுகியாகத்தான் தோன்றுகிறது. அவள் பேச்சு நடவடிக்கை அனைத்தும் கூறுகிறது அவள்தான் ராஜகுமாரி சந்திரமுகி என்று. ஆனால் அவள் பார்ப்பதற்கு ராஜகுமாரி சந்திரமுகி போலவே இல்லையே. நிச்சயமாக இல்லை. அதன் பிறகு எப்படி அவளால் நம்முடைய ராஜகுமாரி சந்திரமுகியாக இருக்க முடியும்? அவள் கூறுவதை மட்டும் நம்பிவிடாதீர்கள். அவள் ஒரு சூழ்ச்சிக்காரி. நாகராஜ் கூறுவது உண்மைதான் பவன் சிங். நாங்கள் அந்த இளம் பெண்ணை சந்தித்திருக்கிறோம், பேசியும் இருக்கிறோம். அவருக்கு நம் ராஜகுமாரியை பற்றி பல விஷயம் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவள் ராஜகுமாரி அல்ல. தாங்கள் கூறுகிறீர்கள், தாங்கள் கூறியதைத்தான் மாளிகையில் அனைத்து அதிகாரிகளும் கூறுகிறார்கள். ஆனால் எனக்கென்னவோ அப்படி தோன்றவில்லை. அவர்கள் ராஜகுமாரி சந்திரமுகியாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் என்னை புவன் சித்தப்பா என்று அன்போடு அழைப்பாரோ, திரையில் இருக்கும் பெண்ணும் என்னை அப்படித்தானே அழைத்தால்? பாவம், அந்த பெண்ணின் கண்ணீர் எனக்கு இப்போதும் நினைவுக்கு வருகிறது. அவள் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அவளை பார்க்க யார் சென்றாலும் சரி, உடனடியாக கண்ணீர் வடித்து அவர்களை ஏமாற்ற தொடங்கி விடுகிறாள் அவள். ஆம் புவன் சிங், நாங்கள் அந்த இளம் பெண்ணை சந்திக்க சென்றபோது தன் கண்களில் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு தான் தான் ராஜகுமாரி என்பதை அவள் எப்படியாவது நிரூபிக்க நினைத்தாள். நிச்சயம் அந்த பெண்ணிற்கு ராஜகுமாரியின் ரகசியங்கள் அனைத்தும் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. அந்த ரகசியத்தின் உதவியோடு அவள் நம் அனைவரையும் முட்டாளாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். தாங்கள் அந்த பெண் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம். நான் அமைதியாக அமர்ந்திருக்க முடியாது அல்லவா? எனவே நாம் ஏதேனும் ஒன்று செய்துதானே ஆக வேண்டும். நாம் அரசரையும் வெகு நாட்கள் அமைதிப்படுத்த முடியாது. அரசருக்கு பதிலளித்தே ஆக வேண்டும். அந்த பெண்ணை தாங்கள் நம்புவதற்கு முன்பாக சற்று தாங்கள் யோசித்து பாருங்கள் புவன் சிங் அவர்களே. குசுமிக்கு மூன்று கேள்விகள் தெரியும். அந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் ராஜகுமாரி சந்திரமுகிக்கு மட்டுமே தெரியும். அந்த கேள்வியினை இந்த பெண்ணிடம் நாம் கேட்டோமானால் உண்மை என்னவென்பது நமக்கு தெரிந்துவிடும். தங்கள் கூறுவது உண்மை என்றால் நான் இதை செய்து பார்க்க தயாராக இருக்கிறேன். குசுமி கேள்வி கேட்க விரும்புகிறாள் என்றால் முதலில் அந்த கேள்விகளை என்னிடம் கூற வேண்டும். அதன் பிறகு யாம் மகாராஜாவிடம் கூறி முடிவெடுப்போம். புவன் சிங் அவர்களே, தங்கள் கட்டளைப்படியே அனைத்தும் நடைபெறும். தாங்கள் அறைக்கு செல்லலாம். நாங்கள் இப்போதே குசுமியை வர சொல்கிறோம். அந்த மூன்று கேள்விகளோடு தங்களை சந்திப்பாள். வா நாகராஜா. வணக்கம். நான் அமைதியாக அமர்ந்திருந்தால் என் எண்ணத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இந்த மாளிகையிலிருந்து வெளியேறவில்லை என்றால் என் வேலை முடியாது. நான் யாரையும் நம்பக்கூடாது. அதோடு சந்திரமுகி புஷ்பத்தை தேட தனிமையில் சென்றாக வேண்டும். நல்வாழ்த்துக்கள் இளவரசே. தங்களின் தவத்திற்கான பலன் கிடைத்துவிட்டது. சந்திரமுகியின் புஷ்பத்தை தேடுவதற்கான அந்த வழி நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. தாங்கள் உண்மையை கூறுகிறீர்கள் என்றால் என் உற்சாகம் திரும்ப வந்ததாக அர்த்தம். இல்லையேல் என்னை மகிழ்விக்க இவ்வாறு கூறுகிறீர்களா? அப்படி இருந்தால் எனக்கு கோபமும் வரும். எனக்கு தங்களிடம் பொய் கூறும் அளவிற்கு துணிச்சல் கிடையாது இளவரசே. குஸ்மிதான் தெரிவித்தாள், அவளுக்கு ஒரு மிகப்பெரிய மகானை தெரியுமாம். அவருக்கு அந்த சந்திரமுகையின் புஷ்பம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமாம். மிகவும் நல்ல செய்தி. அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார்? அவர் பெயர் யோகேஸ்வரநாதன் ஆகும். ஆனால் அவர் எங்கே இருப்பார் என்று யாருக்கும் தெரியாதாம். ஆனால் முயற்சி செய்தால் அவரை கண்டுபிடித்து விடலாம். அவர் இருப்பிடம் தெரியாத போது அவரை எப்படி கண்டுபிடிப்பது? கூறுவார்களாம்,
பாபா யோகேஸ்வரநாதரை மனமுருக வேண்டினால் அவர் கண்டிப்பாக தரிசனம் தருவாரா? அதோடு எனக்கு நம்பிக்கையும் உள்ளது, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தரிசனம் தருவார். நான் இப்போதே ரூப்நகர் வனப்பகுதிக்கு சென்று வருகிறேன். எனக்கு அவருடைய தரிசனம் கிடைக்காவிட்டாலும் புஷ்பத்தை பற்றியாவது தெரிந்து வருகிறேன். நெல்லுங்கள் இளவரசே, ரூப்நகர வனப்பகுதியில் இவ்வாறு தனியாக செல்வது பாதுகாப்பல்ல இளவரசே. தனிமையில் சென்றால் தாங்கள் அங்கேயே சுற்றி திரிய வேண்டியதுதான். ரூப்நகரின் வனப்பகுதியை தாண்டிதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். ரூப்நகரின் வனப்பகுதி எனக்கொன்றும் புதிதல்ல. இது தங்களது மிகப்பெரிய தவறாகும். ரூப்நகர வனப்பகுதியும் தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளும். தாங்கள் எந்த வழியில் வந்தீர்களோ அந்த வழியை தங்களால் கண்டுபிடிக்க இயலாது. எனவே நானும் தங்களோடு வந்தே ஆக வேண்டும். மகாஸ்வேதா, எனக்காக தாங்கள் சிரமப்படுவதை நான் விரும்பவில்லை. எனவே நான் தங்களை என்னோடு அழைத்துச் செல்வதாக இல்லை. தாங்கள் என்னை பற்றி கவலை கொள்ள வேண்டாம், எனக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் நான் கூறுவதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் கண்டிப்பாக வருத்தப்படுவேன். பாபா யோகேஸ்வரநாதரிடமிருந்து அந்த புஷ்பத்தை பற்றி தெரிந்து கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் புஷ்பத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வழி. பிறகு அதை எனக்கு தெரிவித்து விடுங்கள். பாபாவிடமிருந்து அந்த உண்மையை எப்படி வரவழைப்பது என்று. மன்னிக்க வேண்டும் அரசே, இந்த ரகசியத்தை யாரிடமும் தெரிவிப்பதாக இல்லை. தங்களுக்கு அந்த புஷ்பம் வேண்டும் என்றால் என்னையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். இதை என் வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் மகாஸ்வேதா, இனி தங்கள் வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேச மாட்டேன். இருப்பினும் தாங்கள் இல்லாமல் இந்த மாளிகை என்னாவது? தாங்கள் இல்லாமல் மாளிகையில் இருக்கும் சிப்பாய்கள் என்ன நினைப்பார்கள்? இக்காரியம் புரிவது மட்டும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் தங்களுக்கு மரண தண்டனை தான். தாங்கள் என்னை பயமுறுத்த நினைக்காதீர்கள் இளவரசே. தங்கள் சத்தியத்தை நிறைவேற்றாமல் யமராஜன் என் உயிரை எடுத்துக் கொள்ள மாட்டார். சரி, விரைந்து செல்லலாம். யாராவது இங்கே நமக்கு குறுக்கீடாக வருவார்கள். தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். தங்களை என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் நாம் இப்போது புறப்பட போவதில்லை. நாளை விடிந்த பிறகு ஏதேனும் திட்டம் தீட்டி அதன் பிறகு வனப்பகுதிக்கு செல்ல வேண்டும். வணக்கம் அரசே. வணக்கம் குசுமி, வா, நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். கூறுங்கள் அரசே, இந்த சேவகிக்கு என்ன கட்டளை உள்ளது? கட்டளை இடுவதற்கு முன்பாக நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி பெற விரும்புகிறேன். நீ என்னிடம் என்ன கூறினாலும் சரி, நீ உண்மையைத்தான் கூற வேண்டும். அரசே, தாங்கள் இப்படி கூறவில்லை என்றால் நான் உண்மைதானே கூறியிருப்பேன். ஏனெனில் என் பிரியமான ராஜ்குமாரி சந்திரமுகி அவர்கள் என்னை எப்பொழுதும் உண்மையை கூற வேண்டும் என்றுதானே கூறினார்கள். திடீரென்று நீ ஏன் இப்படி அழுகிறாய்? புவன்சிங் அவர்களே, எனக்கு ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களின் நினைவு வாட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் எப்பொழுது அவர்களை நினைத்தாலும் சரி, அவரது அழகான முகம் என் முன்னே இருப்பது போலவே எனக்கு எப்பொழுதும் தோன்றுகிறது. அரசே, உன்னுடைய கண்களுக்கு முன்பாக ராஜகுமாரி சந்திரமுகியின் அழகான முகம் தெரிகிறது என்றால் தன்னைத்தானே ராஜகுமாரி என்று கூறுகிறாளே. அவள் முகத்தோடு நம் ராஜகுமாரியின் முகத்தை ஒப்பிட்டு பார்க்க முடிகிறதா? இல்லை அரசே, நமது ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் எங்கே, அதோடு அந்த சாதாரண இளம் பெண் எங்கே? ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களோ அந்த வானத்திலிருந்து வந்த தேவதை ஆவார். எனது கண்களுக்கு எதிராக எப்பொழுதுமே அந்த தேவதை போன்ற நம் சந்திரமுகி அவர்கள் தானே வருகிறார். அவரை நாம் சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்கிறோமே. அந்த சாதாரண இளம் பெண் நம்முடைய ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களின் நிழலாக இருக்க கூட லாயக்கில்லாதவள். மகாமகிம் ராஜவீர் சிங் என்னிடம் கூறினார், ராஜகுமாரி சந்திரமுகியின் சில விஷயங்களை நீ மட்டுமே அறிவாய், வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என. இது உண்மைதானா? மகாமகிம் ராஜவீர் சிங் அவர்கள் உண்மையைதான் கூறினார்கள். என்னிடமும் இன்று சில ரகசியங்கள் உள்ளன. அந்த ரகசியத்தை நானும் சந்திரமுகி அவர்கள் மட்டுமே அறிவோம். எனக்கு மூன்று கேள்விகளை கூறு, அதன் பதில் ராஜகுமாரிக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ எனக்கு அப்படிப்பட்ட மூன்று கேள்விகளை கொடுத்து என் பிரச்சனையை தீர்த்து விட்டால் நான் உனக்கு நிறைய பரிசு பொருட்களை தருவேன். எனக்கு பரிசுகள் எதுவும் தேவையில்லை அரசே. என்னுடைய கேள்விகளின் காரணத்தினால் ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களை தேடுவது சுலபம் என்றால் எனக்கு அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அமையும் அரசே. ராஜகுமாரி சந்திரமுகியின் மீது நீ வைத்திருக்கும் அன்பை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நீ அந்த மூன்று ரகசியங்களையும் கூறிவிடு. அரசே, முதல் ரகசியம் இதுதான். அதாவது, ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் மகாராஜரிடம் எதுவும் கூறாமல் என்னை ரூப்நகரின் வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார்.
அதோடு அங்கு திடீரென ஒரு கரடி எங்களை தாக்க முயற்சித்தது. ஆனால் நாங்கள் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து பத்திரமாக பழைய மாளிகைக்கு வந்து சேர்ந்தோம். சரி, இரண்டாவது ரகசியம் என்ன? அரசே, இரண்டாவது ரகசியம் என்னவென்றால், ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் ஒரு நாள் நதிக்கரையில் குளிக்க சென்ற போது அப்பொழுது அவர் திடீரென நீரில் மூழ்கிவிட்டார். அதோடு இந்த ரகசியத்தை ராஜகுமாரி அவர்கள் யாரிடமும் தெரிவிக்கவில்லை. என்னையும் யாரிடமும் கூறக்கூடாது என சொல்லிவிட்டார். சரி, மூன்றாவது. அரசே, மூன்றாவது ரகசியம் என்னவென்றால், ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களுக்கு இருள் என்றாலே மிக்க பயமாகும். ஆனால் இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வார், அனைவரிடமும் மறைப்பார். அரசே, இவைதான் அந்த மூன்று கேள்விகளும். அரசே, இதற்கான பதிலை அந்த பெண் கூறிவிட்டால் அவர்கள்தான் நம் ராஜகுமாரி சந்திரமுகி ஆவார். இல்லையேல் அவள் போலியாகி விடுவாள். அவ்வளவுதான் அரசே, என்னால் இவ்வளவுதான் உதவி புரிய முடியும். நீ எங்களது பிரச்சனையை தீர்த்து விட்டாய் குசுமி, இப்போது நீ செல்லலாம். வருகிறேன். சென்று வா. இப்போது நாம் விரைவாக அரசரை சந்திக்க வேண்டும். சிறைச்சாலையில் இருக்கும் அந்த பெண் தன்னைத்தானே ராஜகுமாரி என்று கூறிக்கொண்டிருப்பவள். அவளை பரிசோதிக்க நமக்கு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. தாங்கள் என்ன கூறுகிறீர் புவன் சிங் அவர்களே? அவள் எனது மகளே அல்ல. அவளை பரீட்சிப்பதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அரசே, அந்த பெண் தங்களது மகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் எந்த நம்பிக்கையில் தன்னை ராஜகுமாரி என்று நிரூபிக்க நினைக்கிறாளோ? எனவே எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவளுக்கு ஏன் நாம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது? சரி, ஆகட்டும். தாங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்று எனக்கு கூறுங்கள். குசுமி ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களை சிறுவயது முதலே பார்த்து வளர்ந்தவள். எனவே அவள் ராஜகுமாரிக்கு ஒரு நெருங்கிய தோழிதான். குசுமி என்னிடம் மூன்று கேள்விகளை கொடுத்துள்ளாள். அதற்கான விடை குசுமி மற்றும் ராஜகுமாரியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதோடு அந்த மூன்று கேள்விகள் என்ன? மகாராஜா, கேட்பதற்கு அந்த மூன்று கேள்விகளும் சாதாரணமாகத்தான் தோன்றும். அந்த மூன்று கேள்விகளிலும் மூன்று சம்பவங்கள் உள்ளன. அதற்கான பதிலை அந்த சிறையில் இருக்கும் பெண் கூறிவிட்டாள், அவளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஒருவேளை மூன்று கேள்விகளுக்கும் பதில் கூறவில்லை என்றால் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் அவள் நாடகம் ஆடுகிறாள் என்று. எனவே அந்த மூன்று கேள்விகளையும் கேட்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அரசே. அப்போது உண்மை என்ன என்பது தெரிந்துவிடும். அதோடு நாம் எதையும் தெரிந்து கொள்வோம், அந்த பெண் ராஜகுமாரியா அல்லது போலியா என்று. ஆனால் கட்டளையிடுவதற்கு முன்பு அந்த மூன்று கேள்விகளும் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும். மகாராஜா, குசுமி என்னிடம் கூறியதாவது, ஒருமுறை ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் குசுமியோடு வனப்பகுதிக்கு சென்றார்களாம். அங்கே ஒரு கரடி அவர்களை தாக்கியதாம். இருப்பினும் அவர்கள் இருவரும் மயிரிழையில் உயிர் தப்பினர். எனக்கு இதை பற்றி தெரியாதே. அதோடு ராஜகுமாரி சந்திரமுகியும் இதை பற்றி கூறியதில்லையே. இந்த ரகசியத்தை தான் வெளிக்கொணர நினைக்கிறேன். ராஜகுமாரி சந்திரமுகி அவர்கள் இன்னும் இரண்டு சம்பவங்களை மறைத்தே வைத்திருக்கிறார். அதில் இரண்டாவது சம்பவம் என்னவென்றால், ஒருமுறை ராஜகுமாரி சந்திரமுகி நதியில் மூழ்கையிருந்து தப்பினார்களாம். அதோடு அவர்களுக்கு இருள் என்றாலும் பயம் அதிகமாம். இதை பற்றி யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்வாராம். இதைத்தான் நாம் கேட்கவிருக்கிறோம் மகாராஜா. சிறைச்சாலையில் கைதியாக இருக்கும் அந்த பெண் இந்த கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்கப் போகிறார் என்று. அவ்வளவுதான், நான் இதைத்தான் தங்களிடம் கூற நினைத்தேன். ஒருவேளை இது உண்மையாக இருப்பின், இப்போதே நாம் சிறைச்சாலைக்கு சென்று அந்த இளம் பெண்ணிடம் இக்கேள்விகளை கேட்போம். ஒருவேளை இது பொய்யாக இருந்தால் என்ன செய்யலாம்? குசுமி இதுவரை என்னிடம் பொய் கூறியதே இல்லை. அவள் ராஜகுமாரி சந்திரமுகிக்கு மிக நெருங்கிய தோழி ஆவாள். அதோடு நம்மிடம் இதுவே கடைசி ஆயுதமாகும். ராஜகுமாரி சந்திரமுகியின் உருவம் மாறியிருக்கலாம், ஆனால் புத்தி மாறியிருக்காதே. நாம் இந்த கேள்விகளை கேட்கும்போது அவர் சரியான பதில் கொடுத்தால் நம்முடைய பிரச்சனை உடனடியாக தீர்ந்துவிடும் மகாராஜா. சரி, அப்படியென்றால் நான் உங்களுடன் சிறைச்சாலைக்கு வருகிறேன். அந்த இளம் பெண் மட்டும்
இந்த அக்னி பரீட்சையில் வென்றுவிட்டால் அவளை என் மகளாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை அவள் கூறவில்லை எனில் நான் அவளை தேச துரோகி என கருதி தண்டனை வழங்குவேன். வணக்கம் அரசே. எதுவும் பேசவில்லை. தாங்கள் இருவரும் ஏன் கவலையாக காணப்படுகிறீர்கள்? தாங்கள் இருவரையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் தாங்கள் இருவரும் ஏன் எதுவும் பேசவில்லை? நாங்கள் உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வந்திருக்கிறோம். நீ அதற்கான பதிலை சரியாக கூறிவிட்டால் உன்னை இந்த சிறையிலிருந்து விடுவித்து விடுவோம். நீ சரியான பதில் கொடுக்கவில்லை என்றால் உனக்கு கடுமையான தண்டனையும் கிடைக்கலாம். என்ன கேள்விகள் அவை? நான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டேனே. அனைத்து அதிகாரிகளிடமும் கூறிவிட்டேனே. நான் தான் ராஜகுமாரி சந்திரமுகி என்று. என்னுடைய உருவம் மட்டும்தான் மாறியுள்ளது. ஆனால் நான் ரூப் நகரின் ராஜகுமாரி சந்திரமுகி ஆவேன். உண்மையில் நீ ரூப் நகரின் ராஜகுமாரியாக இருப்பேன். நீ புவன் சிங்கின் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும். புவன் சிங் அவர்களே, இப்போது உண்மை மற்றும் பொய்யை அறிய நேரம் வந்துவிட்டது. புவன் சிங் அவர்களே,